சம்பூர்ணம் சாட்சாத் மகாமாரி. ஸ்ரீ வித்யா ரூபத்துல காஞ்சிபுரத்துல எப்படி வராபட்டாரிகையா காமாட்சி இருக்காளோ, அது போல கொல்லூர் கஷேத்திரத்துல எப்படி மூகாம்பிகையா இருக்காளோ, ஜம்புகேஸ்வர கஷேத்திரத்துல வராபட்டாரிகையான அகிலாண்ட பரமேஸ்வரியா இருக்காளோ, கௌரி மாயூர கஷேத்திரத்துல அபய பிரதாம்பிகையா இருக்காளோ, திருக்கடையூர்ல அபிராமசுந்தரியா இருக்காளோ, திருவாரூர்ல கமலை பராசக்தியா இருக்காளோ, திருநெல்வேலியில காந்திமதீஸ்வரியா இருக்காளோ, சிதம்பர கஷேத்திரத்துல சிவகாமசுந்தரியா இருக்காளோ, திருக்குற்றாலத்திலே சாட்சாத் திரிபூட பராசக்தியா இருக்காளோ, அந்த பரமேஸ்வரியே பிரத்யட்சமா சமயபுர கஷேத்திரத்துல மகாமாரி அப்படிங்கிற ஆச்சரியமான வடிவத்தோடு ஸ்ரீமேருவினுடைய பிந்து உலகே தான் சாட்சாத் பரமேஸ்வரி இருக்கா, ஸ்ரீ சக்கராபரணங்களுடைய மத்தியத்திலேயே தான் சாட்சாத் அம்பாள் இருக்கா இருக்கா, ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல தான் ஆதியிலே பரமேஸ்வரியோட ஸ்தானம் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு வழக்கமானது இருந்தது. ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே ரங்கநாதருடைய சகோதரியா பத்மநாப சகோதரி அப்படிங்கிறதான ஒரு நாமாவ சகசரநாமாவினை சொல்றோமே, அந்த பத்மநாப சகோதரிங்கிற நாமாக்கு அதிஷ்டான தேவதை சாட்சாத் மகாமாரி தான். பெரியான தாயார் தான் தனி கஷேத்திரத்திலே இப்போ அஷ்டபுஜங்களுடைய கூட இவளுக்கும் அநேக சூக்ம விதமான வடிவங்கள் உண்டு, சூக்ம விதமான வைபவங்கள் உண்டு. அம்பாள் வந்து அஷ்டபுஜத்தோடு அமர்ந்த கோலத்தில் இருக்காளே, எட்டு கையில எட்டு ஆயுதங்களை தாங்கிட்டு இருக்காளே, இது மாத்திரம்தான் தேவியோட வடிவம் நடக்க வேண்டாம், அநேக விதமான ரூபங்கள் மகாமாரிங்கிற வடிவத்திலே விளங்கக்கூடிய